ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டவுட் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதமும் ஃபுல்லாக லீவ் தானே ப்ரோ, ஆன்லைன் கிளாஸ் தான் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஆன்லைனில் வைக்க சான்ஸ் இருக்கானேன்னு சொல்லிட்டு கேட்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூஜிசியில் வந்து தலைவர் மாறியிருக்காங்க. அந்த தலைவர் வந்து ஏகப்பட்ட டிசிஷன் எடுத்திருக்காங்க. அது என்னென்ன டிசிஷன் சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பொறுமையாட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ்டர் பத்து சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுல பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்படி நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு சர்க்குலரையுமே நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ கடந்த ஒரு வாரத்துக்குள்ளே எந்த ஒரு சர்க்குலருமே வரல. அந்த சர்க்குலரில் அதுக்கு முன்னாடி வந்த சர்க்குலர்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, மார்ச் 7ஆம் தேதி செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மார்ச் 7ஆம் தேதி வந்து காலேஜஸ் ரீஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மார்ச் 7ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்லாட் 1 வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸ்லாட் 2 வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. நான் அதுக்கு டெடிக்கேஷனான ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு கார்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யார் யாருக்கு எங்கெங்கே எந்தெந்த டைமில் எக்ஸாம் சொல்லிட்டு கிளியர் கட்டாக தெரியும். இப்படி தான் நடக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி. இன்கேஸ் கோவிட் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசியில் வந்து இப்போ புது தலைவர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அந்த தலைவருக்குள்ள மோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வைக்கிறது வந்து அப்ரூவல் கொடுக்கறதுல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பட் ஆனால் கோவிட் சுச்சுவேஷனை பொறுத்து தான் அவங்க கொடுக்குற மாதிரி அவங்க பேச்சு இருக்குது. ஸோ இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ்லாம் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதாவது சர்க்குலர் விட்டுனாக்கி நம்ம யூஜிசியில் ஃபஸ்ட்டு வந்துடும், ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஓவர்லாட் நடக்கூடிய விஷயம். ஸோ கொஞ்சம் பொறுமையாட்டுருங்க. உங்களுக்கு வந்து மார்ச் 7ஆம் தேதி வந்து காலேஜஸ் ஓப்பன் ஆகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன் கிளாஸுக்கு தயாராகுங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா வேலியபிளாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் பத்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.